தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எனது வாஸ்து பயணங்களில் பலவிதமான அனுபவங்களை பார்த்து வருகிறேன். அந்த அனுபவங்கள் தான் ஒரு ஆசானாக பார்க்கப்படுகிறது. நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய இடங்களில் மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயத்தை சொல்லணும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து அங்கே சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அவங்களோட மனநிலை வந்து அப்படி சொல்லக்கூடாது, அவர்களுக்கு சாதகமாக சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அந்த இடத்துல பூசி மெழுகிவிட்டு தான் சில விஷயங்களை சொல்லிவிட்டு வர வேண்டும். அதற்கு பிறகு என்னுடைய இந்த ஒளிப்பேழையின் வழியாக, இந்த வீடியோவின் வழியாக ஒரு சில கருத்துக்களை சென்றிடங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி இது இப்படி தான் இருக்க வேண்டும். இப்போ இந்த ஒளிப்பேழையை பார்க்குற மக்கள் ஏன்னா ஏதாவது ஒரு நம்ம யூடியூப் வழியாக தான் அழைச்சிருப்பாங்க, ஃபேஸ்புக் வழியாக அழைச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் அழைச்சிருப்பாங்க. அப்படி அழைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஒளிப்பேழையை திரும்ப பார்த்தாங்கன்னா அவருக்கு இதில் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு இடம் தவறாக இருக்கும், அவர்கள் அதில் தான் வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க, அந்த கருத்தை நம்ம அந்த இடத்துல நிலைநாட்ட முடியாது. அப்பொழுது சூசகமாக சொல்லுவேன், அதை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ திரும்ப வந்து இந்த வீடியோ வழியாக அந்த கருத்துக்களை சொல்லிவிடுவேன். அப்போ எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்வதாக தான் அவருடைய கர்மாசம் அந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாஸ்து பயணங்களும் பல விஷயங்களை சொல்லக்கூடிய பயணங்களாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு பதிவு என்பது, கடந்த ஒரு நாட்களுக்கு முன்னால் சிதம்பரம் நகருக்கு வாஸ்து விஷயமாக பயணப்பட்டேன். என்னை அழைத்த நண்பர் வந்து அரசு வேலையில் இருக்கிறார்கள், அவருடைய மனைவியாரும் அரசு வேலையில் இருக்கிறாங்க. ஒரு 2005 கட்டப்பட்ட வீடு, தெற்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்து போர்ச்சுக்கு அமைத்து தென்மேற்கு காலியிடமாக விட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், தென்மேற்கு என்பது காலியாக இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் வச்சுருக்காங்க, மாமரம் வச்சுருக்காங்க, அதோட கருவேப்பிலை பெரிய மரங்களாக இருக்குது. சிறிய சிறியாக இருக்கிறதுல அது ஒரு மாதிரி பலனை கொடுக்கும், பெரிய மரங்களாக வரும்பொழுது அது ஒரு விதமான பலனை கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல இந்தந்த மரங்கள் இருக்கலாம், இந்தந்த மரங்கள் இருக்கக்கூடாது என்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு வருகிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வாங்கலாமா என்று கேட்கிறார். நீங்கள் வாங்கினால் அந்த கட்டிடத்தை இடித்து விட்டு காலியிடமாக போட்டுவிடுமேனு சொல்கிறேன். அவர்கள் வந்து வாடகைக்கு கட்டிவிடலாமா, அந்த கட்டிடத்தோட ஒரு ஃபினிஷிங் முடியாமல் இருக்குது, அந்த கட்டிடத்தை முடித்து நம்ம வந்து இந்த வீட்டோட எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்குறாரு. நிச்சயமாக அந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த 2005-2010 காலகட்டத்துக்குள்ளாக மிகப்பெரிய அளவில் வாஸ்து துறையில் ஃபேமஸாக இருந்த ஒரு மனிதர், சென்னையை சார்ந்தவர், அவரால் வடிவமைக்கப்பட்ட வீடு. வாஸ்துவே இல்லைங்க, வடகிழக்கு எழுத்தமைப்பில் இருக்குது, ஒரு சதுரம் சபகம்ங்கிற விதிக்கு அந்த வீடு இல்லை. அது எப்படி வாஸ்து கொண்டு வர முடியும்? தெற்கு புறத்தில் 12 வடக்கு புறத்தில் 6 விட்டுருக்காங்க. இப்போ அவ்வளோ பெரிய மனிதர், வாஸ்து சார்ந்த மனிதர் எப்படி அந்த தமிழ்நாடு முழுவதும் பிரயாணப்பட்டு அந்த விஷயத்தை சொன்னார்ட்டு புரியவில்லை. இப்போ இதுதான் கர்மாங்கிற விஷயம். நல்ல மனிதர்களிடையும் நல்ல வாஸ்து நிமிடங்கள் செல்லும் பொழுது நல்ல விஷயங்கள், அவருக்கு நல்ல வீடு கிடைக்கும் என்று சொல்லலாம். இப்போ தவறான மனிதர்களை சந்திக்கும் போது தவறான வீடு தான் கிடைக்கும். அடிப்படை அறிவு, வாஸ்தோட அடிப்படை அறிவு சதுரம் அல்லது செவகுங்கிற விதி. வாஸ்து புருஷன் 8-8, 64, 59, 81 சொல்லக்கூடிய அந்த வாஸ்து விதிகளுக்கு கொண்டு வர முடியாமல் வடக்கில் குறைந்த இடங்களும் தெற்கில் அதிக இடங்களும் ஒரு அமைப்பை கொண்டு வர்றார்கள் என்று சொன்னால், அப்புறம் அது அவர் வாஸ்து நிபுணர் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டிவியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவர்களுக்கு நல்ல நேரம் வந்து வரவில்லை என்று தான் சொல்கிறேன். நான் சென்ற பிறகு வடகிழக்கு எழுத்து அமைப்பில் இருந்தது ஒரு 3-4 அதை வந்து நேர் செய்ய சொன்னேன். தலைவாசல் வந்து கிழக்கு புறத்தில் ஒரு தலைவாசல் எடுத்துக்கொண்டு பழைய வாசல் எப்படியே இருக்கட்டும் என்கிற விஷயத்தை சொன்னேன். கலைவரையில் வடமேற்கு ஒரு சில மாற்றங்கள், அதை மாற்றங்களை மாற்றி அமைக்க சொன்னேன். அவருடைய பையன் வந்து வெளிநாட்டில் மருத்துவத்துறை சார்ந்த படிப்பு படித்துக் கொண்டிருக்கார், இல்லை முடியாமல் இருக்கிறது. இப்போ அதெல்லாம் முடியணும்னு சொன்னால் வடமேற்குடைய தவறுகளை மாற்ற வேண்டும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மகாலட்சுமி அம்சம் கொண்டு ஒரு மரத்தை நம்ம வந்து எடுத்துவிட்டு
கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டு வந்தேன். இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், தெற்கு பார்த்த வீடுகளுக்கு தெற்கு புறத்தில் வாசல் அமைக்கும் பொழுது தாழ்ந்த அமைப்பில் அந்த போர்ட்டிகோ அமைப்பை ஏற்படுத்துவார்கள். அந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது என்பது கருத்து. தெற்கு பார்த்த வீடுகளை கட்டும் பொழுது சர்வஜாக்கிரதையாக கையாள வேண்டும். மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.